ஸோ காய்ஸ், நாம் இங்கே நின்றுட்டு இருக்கிறது அம்மு பேக் வா, பின்னாடி வா, பின்னாடி வா. சும்மா ஆக்சுவலி இப்போ டைம் வந்து 9:00. ஸோ இந்த டைமில் பீச்சுக்கு வர்றது எப்படி இருக்கும்னா, நீங்கள் இப்போ லைவ் பார்த்துட்ருக்குறீங்க, எப்படி தான் இருக்கும், சுத்தமாக ஒன்றுமே தெரியாது, சுற்றி யாருமே கிடையாது. மேபி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிறாங்க. ஆக்சுவலி நான் டிரைவ் பண்ணி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு, இந்த டைமுக்கு உள்ளே போகணுமா பீச்சுக்குள்ளே அப்படின்ட்டு. பட்டு வந்துட்டோம் உள்ளே, சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். நான் என்ஜாய் பண்ணுறேனோ இல்லையோ, கூட வந்து என் வாய்ஸ் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். மேலே உங்களுக்கு தெரியுதா அந்த ஃப்ளைட் இல்லை, ஐஎஸ் ஃப்ளைட் தான் அது, ஃப்ளைட். அப்புறம் அந்த தூரத்தில் தெரிகிற லைட் அது வந்து ஷிப்பு. அந்த வேறு எதுவும் வேற எதுவும் இல்லை. ஸோ ஸோ மெரினா பீச்சுக்கு 9:00 உள்ளே வந்தீங்கன்னா நைட்டில் இப்படி தான் இருக்கும், அலைங்களும் பயங்கர சீற்றமாக தான் இருக்குது. ஆக்சுவலி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படி சொல்லணும். உங்களுக்கு அந்த லைட் தெரியுதா, ஃப்ளைட்டுடைய லைட்டு கீழே வந்து உங்களுக்கு தெரியுதா, தெரியுதான்னு தெரியல. ஃப்ளைட்டுடைய லைட் வந்து சீல தெரியுது, ஃபுல்லாக அப்படி தெரியுது. அந்த ட்விங்க்லிங் அடிக்குது இல்லையா மேலே லைட்டில், அந்த ட்விங்க்லிங் வந்து இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் அடிச்சிட்டு இருக்கு, சூப்பராக இருக்குது. சரி, ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் 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 வந்துடும். இப்போ நாம் இங்கே இருக்கிறது வந்து சென்னை மெரினா பீச், நைட் 9:00 வந்தால் கைப்பு இருக்குமா. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஜஸ்ட் கேமரா அப்படி காட்டுங்க. ஓகே, ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ நைட் 9:00 வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பீச் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த பீச்சுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் வந்து பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா சுற்றி லைட்டே கிடையாது, பட் ஒரே ஒரு லைட் மட்டும் தான் இருக்குது அந்த சைடு, அங்கே இருக்குது அந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா. தென் ஸோ அந்த லைட் மட்டும் தான் இருக்குது, ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது தான். ஓகே, இது கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு 10:00 வரைக்கும் அலௌட் இருக்குன்றதுனால. ஸோ இது பவர் தான் நல்லாயிருக்கும், நிறையதாக பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்துக்கு. வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.